இந்த ஹேர் டையோட லைவ் ரிசல்ட்டு வீடியோக்குள்ளே இருக்குங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் டே தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஹேர் டே வந்து நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாத்தையுமே அப்படியே கருப்பாக மாற்றிடும். இதை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஹேர் டேயை அப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஈஸியாக கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் இந்த ஹேர் டேயை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வாங்க, இந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு பீட்ரூட் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து மைய அரைக்க முடியும். அரைக்கிற அளவுக்கு பீஸ் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மைய அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா மைய அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். ஜூஸ் மட்டும் போதும் நம்மளுக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு திக்காக வந்து பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிருக்குங்க. நம்மளுக்கு இந்த ஹேர் டே பண்ணுறதுக்கு இதோட ஜூஸ் மட்டுமே போதும். எல்லா ஜூஸையும் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. அதெல்லாம் ஃபுல்லாக இழுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஹேர் டேயில் பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச ஜூஸை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். பீட்ரூட் ஜூஸை இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஹேர் டே வந்து நம்மளுடைய நரைமுடிகளை வந்து நல்ல கருமையாக மாற்றுங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு இந்த பீட்ரூட் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருக்குங்க. ஸோ நம்ம இந்த ஹேர் டே அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு முடி மட்டும் கருப்பாகிறது இல்லைங்க, நம்மளுடைய ஹேரும் பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர ஆரம்பிக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஹேர் டேயை வந்து அப்ளை பண்ணணுங்க. சும்மா ஒரு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் கிடைக்குதுன்னு ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா வந்து அதே மாதிரி இதை வந்து கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் பண்ணணும். நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து காஃபி தூள் சேர்த்துக்கலாம். ப்ரூ காஃபி தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். இந்த காஃபி தூளை வந்து இந்த ஹேர் டையில் சேர்க்கும் பொழுது முடியை வந்து நல்லா கருகருன்னு ஆக்குறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க.
இந்த காஃபித்தூளை வந்து இந்த ஹேர் டையில் சேர்க்கும்போது நம்மளுடைய முடி பிரச்சனைகள் நிறையவே தீருங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காஃபியில் வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அது எப்படி வந்து ஹேருக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்குதுன்னு தெரியும். இப்போது மறுபடி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்கட்டும். கலர் பாருங்கள், நல்லா டார்க்கு ரெட்டாக இருந்துச்சு இல்லையா, இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா கருமையாக மாறிட்டு வருது பாருங்கள். இது காஃபி தூளை சேர்த்ததுனால நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். காஃபி தூளை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படி கொதிக்க விடுங்க. மறுபடி ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம இந்த 1 பொடி மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம், கரிசலாங்கண்ணி பொடி மட்டும் சேர்க்க போகிறோம். பாருங்கள், பொடியை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அளவுகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேருக்கு என்ன அளவோ அந்த அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற பீட்ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு தான் நான் வந்து இந்த கரிசலாங்கண்ணியை சேர்க்குறேன். நீங்கள் லாங் ஹேராக இருந்தீங்கன்னா நீங்கள் 2 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. கரிசலாங்கண்ணி பொடியை அதுக்கு தகுந்த மாதிரி 4 டீஸ்பூன் 5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஃபி தூள் வந்து 2 ரூபா பேக்கெட்டுக்கு பதில் 5 ரூபா பேக்கெட் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடி சிம்மில் இருந்து கொஞ்சம் ஃப்ளேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு மறுபடி சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா திக்காகிட்டு வருது ஹேர் டை. நம்ம அப்ளை பண்ணுற பதத்துக்கு ஹேர் டையை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கரிசலாங்கண்ணியை பொடியை போட்ட உடனே நல்ல கலர் மாறிடுச்சு. இப்படி தான் நம்மளுக்கு ஹேரில் அப்ளை பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். பட் முழுசாக வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது தான் முழு பயனுமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நல்லா வந்து சிம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள் நல்லா திக்காகிட்டு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இரும்பு கடாயில் இப்படி சுற்றி படுற மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி 2 ஹவர்ஸ் வச்சுருங்க. மொதல் ஆறட்டும், ஆறினதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் நைட்டு பூராவே வச்சுருந்துட்டு எவ்வளோக்கு அளவு நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கருமை வந்து ஜாஸ்தி ஆகும். 2 ஹவர்ஸ்ன்றது 5 ஹவர்ஸ் வைக்கலாம், 8 ஹவர்ஸ் வைக்கலாம், ஹோல் நைட் வைக்கலாம். எப்படி வச்சாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கூட டைம் போக போக இன்னுமே நல்ல சூப்பராக 100% ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து நம்ம அப்படியே வந்து ஆறினதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள் இப்போயே பாருங்கள் கருப்பு எப்படி கையில் அப்புது பாருங்கள். இது ஆறினதுக்கப்புறமா இதோட கருமை வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ஆறட்டும், ஆறினதுக்கப்புறமா நான் மூடி வச்சுட்டு நான் 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ கழித்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அப்ளை பண்ணியும் காமிக்கிறேன். இப்போ கரெக்டாக 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. பண்ணுங்கள், பீட்ரூட் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். நம்ம சேர்க்குற கரிசலாங்கண்ணி நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு மாற்றிடுங்க. பாருங்கள் ஹேர் டே நல்லா திக்காக ஆகிடுச்சு. நம்ம இதில் வேணும்னா பீட்ரூட் தண்ணி மிச்சம் இருந்துச்சுன்னா அதை ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா சாதாரண தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹேர் டே அப்ளை பண்ணுமோ அந்த பதத்துக்கு வந்து நீங்கள் கலக்கிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சது தான். பாருங்கள் இவ்வளோ கருகரு நம்மளுக்கு ஹேர் டே கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பீட்ரூட் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். நம்ம சேர்க்குற கரிசலாங்கண்ணி நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு மாற்றிடுங்க. இப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறதை காமிக்கிறேன்.
இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2 hours விட்டுருங்க. 2 hours அப்புறமா நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருமையாக மாறிடும். இந்த ஹேர் டை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு 100% ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.